கைஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து தமிழ் அப்படின்றது ரொம்ப முதன்மையா இருக்கு இல்லையா. அப்ப தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இப்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், எந்த தேர்வா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம எஸ் அகாடமியில பாத்தீங்கன்னா எஸ்ஐக்காகவும் சரி பிசிக்காகவும் சரி அட்மிஷன் வந்து போயிட்டே இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வந்து கால் ஃபார் விட்டதுக்கு அப்புறம் தான் படிக்க தொடங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எப்பவுமே இருக்கக்கூடாது. முதல்ல இருந்தே வந்துட்டு படிக்க வந்து ஆரம்பிச்சிடணும். அப்பதான் வந்துட்டு நம்ம அடுத்து ஒரு 2-3 மாசத்துக்குலாம் வந்துட்டு ரிவிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு எளிமையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியத நம்ம படிக்க போற பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்ல இருக்கிற சில முக்கியமான கேள்வி பதில் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி, நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் என்பதுதான் இதற்கு சரியான விடை சரிங்களா. அடுத்தது, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பவர் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது பாருங்க, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார். பெரியார் என்பதுதான் சரியான விடை சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓகேவா, இந்த இந்த கேள்வி வந்து வரும்பொழுதுலாம் நிறைய குழப்பங்கள் வரும். ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, ஆசார ஆ அப்படின்னு வாயை திறந்து சொல்றோம் இல்லையா, ஆசார அப்படி சொல்லும் பொழுதே வாய் பெரிதாக திறக்கிறது, பெரிதாக அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டாங்களே, பெரு வாயின் பெரிதாக, ஆசாரன் சொல்லும் பொழுதே நம்ம வாய் பெரிதாக திறக்கும். அப்ப பெருவாயின் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட், தாள் என்பதன் பொருள் என்ன? தாளாட்டு, தாளாட்டு எப்படி பாடுறாங்க? நாவினை அசைத்து பாடக்கூடிய பாட்டு. அப்ப தாள் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானது, நாக்கு என்பதுதான் அதற்கு விடை. அடுத்து பாருங்க, காடு ஒரு பிரித்து எழுதுக, அதாவது பிரித்து எழுதி அதை சேர்த்து சொல்லியிருக்காங்க. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா காட்டாறு. ஓகேவா, காட்டாறு என்பதுதான் அதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டுதல், ஏறு தழுவுதல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்னது அது வீரத்திற்கான செயல். மற்போரிடுதல் என்பதும் வீரத்திற்கான செயல், ஆனா மற்போரிடுதல் என்பது என்பதுதான் சீன நாட்டை சேர்ந்த இந்த சுமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பயில்வான் குத்துச்சண்டை வீரர், அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விளையாட்டை தான் மற்போர்னு சொல்லுவாங்க. மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டுதல், ஏறு தழுவுதல் என்பதுதான் நம்ம தமிழ்நாட்டுல பாரம்பரியமாக விளையாடக்கூடிய ஒரு மாடுபிடி விளையாட்டுல பேசப்படக்கூடிய சொற்கள் அதெல்லாம். அடுத்து பாருங்க, பழையன கழிதலும் புதியன என்னவாகும்? புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, தமிழகத்தின் மிக பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்கு உள்ளதுன்னு கேக்குறாங்க. அது நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம். மாமல்லபுரத்துல தான் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அது கலைக்கூடமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி அரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடி அரசன். அடுத்தது பாருங்க, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்றவர். அதாவது பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பதுதான் அதற்கு சரியான விடை சரிங்களா. அடுத்தது பாருங்க, நெய்தல் திணையின் தொழில் என்னன்னு கேக்குறாங்க. நெய்தல் அப்படின்றதோட தொழில் என்ன? நெய்தல் என்பது தொழில் என்ன? மீன் பிடித்தல். மீன் பிடித்தல் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, வாணிகம் செய்வாருக்கு, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் திருக்குறள் வணிகரின்
எதை பற்றி கூறுகிறதுன்னு கேக்குறாங்க. அதாவது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் செய்யின், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மை போல் செய்யின் அப்படின்னு சொல்றது. அந்த வணிகரோட எதை பற்றி சொல்வாங்கன்னு பார்த்தா அந்த வணிகரோட நேர்மை, வணிகரின் நேர்மையை குறித்து சொல்லக்கூடிய குறளா அது இருக்கு. அடுத்தது பாருங்க, சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. சுட்டு எழுத்து வினா எழுத்தோட ப்ரீவியஸ் வந்து வீடியோஸ் இதை பத்தி நம்ம போட்டிருக்கோம். இந்த சுட்டெழுத்துக்கள் என்ன வினா எழுத்துக்கள் என்ன விரிவாக நீங்க போய் பாருங்க. சுட்டெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3. சுட்டெழுத்துக்கள் 3. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அ, இ, உ அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்றது இப்ப நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இல்ல, அவை இவை அப்படின்னு சொல்லக்கூடிய அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டெழுத்துக்கள் தான் சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாததுதான் எதுன்னு கேக்குறாங்க. இங்க வந்து அறிஞர் அண்ணா இருக்காங்க, காரல் மார்க்ஸ் இருக்காங்க, பெரியார் இருக்காங்க, ஜவஹர்லால் நேரு இருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கேள்வியை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விடை சொல்லுங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் பொருந்தாததுதான் கேக்குறாங்க, பொருந்தாதவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, சரிங்களா. இதற்கான சரியான விடையை நீங்க கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க. காமராஜருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? காமராஜருக்கு நடுவன் அரசு 1976 தான் அவருக்கு பாரத ரத்னா விருத வழங்கியச்சு, சரிங்களா. அடுத்து பாருங்களேன், மாமல்லன் என அழைக்கப்படுபவர், மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் நரசிம்மவர்மன் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மெல் இனத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்னன்னு கேக்குறாங்க. மெல் இனத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஞா, இம்மு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன வரும், இதெல்லாம் வந்துட்டு மெல் இனத்திற்கான இடம் பெறக்கூடிய சொல். இடம் பெறாத சொல் எதுன்னு கேக்குறாங்க. இந்த கண்ணில் என்பதுதான் சரியான விடை, இதுதான் இடம் பெறாத சொல்ல வருது, சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, ஆசார கோவை டேஷ் வெண்பாக்களால் ஆனதுன்னு வருது. ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆசார கோவை என்பது 100 வெண்பாக்களால் ஆனது, சரியா. அடுத்தது பாருங்க, வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எப்பொழுது என்ன விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னு வருது. அது எந்த விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர விழா. எந்த விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர விழா, சரியா. போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த நாட்டு முத்தேனே அப்படின்னு சொல்றாங்க. முத்தேனோ அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த நாடு? அதாவது தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த எந்த நாட்டு முத்தேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாடு என்பதுதான். ஏன்னா சேர நாடு வந்துதான் முத்துழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட், மயங்கொழி எழுத்துக்கள், மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லுவாங்க. அதாவது மயங்கொழின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஒரே உச்சரிப்பு போல வரக்கூடிய எழுத்துக்களை தான் மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. லா, லா, ரா, ரா அந்த மாதிரி எழுத்துக்களை மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதற்கான தனி வகுப்பே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு, போயிட்டு பாருங்க. இதற்கான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்ப இதற்கான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டா 8 எழுத்துக்கள் இருக்கு, 8 எழுத்துக்கள் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்னு நம் முகம் மாறினால், நம் முகம் மாறினால் தான் விருந்தினரோட முகமும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்க, சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேக்குறாங்க. சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சிற்பக்கலை மொத்தம் 4 வகைப்படும். இது எந்தெந்த 4 வகைன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 4 வகையான சிற்பக்கலை என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க, சரியா. அடுத்தது பாருங்க, காமராஜர் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க.
தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. இது ஒண்ணு பாத்தீங்கன்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கூற்று வந்துட்டு சரியான கூற்று. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது, இதுவும் சரியானது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது, இதுவும் சரியானது. சென்னையில் உள்ள வெளிநாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பதுதான், இது தவறானது. ஒரு காலத்துல சூட்டப்பட்டது, அதுக்கப்புறம் பிறகு அது நீக்கப்பட்டது. இப்ப சென்னை விமான நிலையத்திற்கு அவருடைய பெயர் வழங்கப்படவில்லை, அதனால இதுதான் தவறான கூற்று. சரிங்களா, தமிழ் படிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம உரைநடை பகுதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரோமோ அதே மாதிரிதான் இலக்கண பகுதிக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்கணும். இலக்கண பகுதி தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எது ரொம்ப கடினமான பகுதியா நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப எளிமையானது, நம்ம புரிஞ்சுக்கிறது வரைக்கும். சரிங்களா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எந்த இலக்கண பகுதி ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா அதனுடைய டாபிக் எல்லாம் நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து நாங்க போட்டுக்கிட்டே வரோம். எஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.